பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இஞ்சியில் சட்னி பண்ணலாம். இஞ்சி சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள் 1/4 kg அவ்வளோ இஞ்சி கழுவி தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். வெறும் மிளகாய் ஒரு 32 எடுத்திருக்கிறேன். புளி ஒரு 50 கிராம். வெல்லம் ஒரு 50 கிராம். 50 மில்லி ஆயில் எண்ணெய். தேவையான அளவுக்கு உப்பு. வெந்தயமோ கடுகு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு 2-3 ஸ்பூனு. பெருங்காயம், கறிவேப்பிலை, கடுகு, இப்போ வெறும் மிளகாயை வறுத்துக்கலாம். கடாயில் வெறும் மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இப்படி இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துடலாம். இது ஆற வச்சு மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க மிக்சியில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் பாதி ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். இதில் புளி போட்டுட்டு இருக்கிற, புளி ஊற வச்சு எடுத்துருக்கிற, பாதி புளி இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரே வாட்டி மிக்சி செய்ய முடியாது, அதனால் பாதி பாதியாக போட்டுக்கலாம். வெல்லம் பாதி போட்டுட்டு இருக்கிறேன். பாதி உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட பாதி போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மிக்ஸி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்படி இப்போ மீதி இருக்கிற எல்லா இஞ்சி புளி எல்லாமே போட்டு மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் மிக்ஸி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தப்பமான பாத்திரமும் இல்லைன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தொக்கு கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 15-20 நிமிஷம் பிடிக்கும் ரெடி ஆகிறதுக்கு. இது இடையிடையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வேக வச்சுக்கலாம். வெந்தயம் கடுகு பவுடரும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஊறுகாய் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் ஆனாலும் நல்லா இருக்கும். இது பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் விட்டுட்டு இருக்கு. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனில் இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ இந்த சட்னியை சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி சட்னி ரெடி.